முதல் விஷயம் சாப்பாடு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க யார் அப்படின்னு டக்கு டக்குனு நீங்க பாத்துக்கலாம், வீடியோ பாஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, சரி, இதுல என்ன இருக்கு? ஐயோ, இது ஆக்சுவலா அன்னைக்கே சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் கரண்டி வந்து பாத்தீங்கன்னா உள்ள கத்திரிக்காய் வச்சு அப்படியே சொல்ல சொல்லி மேல போட்டுருந்தாங்க. கரண்டி எடுத்துல சாப்பிட கூட முடியல. இது உள்ள வைக்க நான் சொன்னேன், ஆக்சுவலி இங்க உள்ளவங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க தெரியல, இல்ல அவங்க திருப்பி வச்சிருந்தாங்க தெரியல. பட் எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் பிடிக்கல. பட் மத்தபடி சாப்பாடு நான் சொல்கிறேங்க, நான் ஒரே ஒரு விஷயம் முடிவு பண்ணேன். இவங்களை சாப்பிடும் போது ஒரு சாப்பிட்டப்ப டிசைடட், இனிமேல் நான் எல்லா ஷூட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட சாப்பாடு தான் வாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஃபுட் ஸோ குட். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்ல இருக்கும்போதுங்க க்ரூலாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, பசிக்கும், ஆர்டிஸ்ட்லாம் பசிக்கும், டைமுக்கு சாப்பாடு இருக்கும், அது நல்லா வயிற்றுக்கு சுவையான சாப்பாடு இருக்கும்போது இந்த சந்தோஷமாக வேலை செய்யும்போது அதில் திருப்தி இருக்குது பார்த்திங்களாங்க, அதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அதனால தான் சாப்பாடு ரொம்ப முக்கியம். இது முதல் வாங்கி சாப்பிடும்போது ஐ வாஸ் லைக், இந்த மாதிரி ஒரு சாப்பாடு என்னோட ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டுருக்கேன். டீம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் பொழுது அவங்களோட மனசு நிறைவாக இருக்கும், நாங்கள் பண்ணுற வேலைகள் நிறைவாகவும் சிறப்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இல்லை இது கேட்டதே போதுங்க, இந்த சாப்பாடு செம்ம சாப்பாடு எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே கான்டெக்ட் பண்ணலாம். சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், அது பிறகு அந்த மேலே ஆட் போட்டிருக்கு, அது நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட டீட்டெயில், கீழே அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்க மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா ஷாலாம் இருக்குது அண்ட் பிஜிடபிள்யூ, பிகாஸ் எனக்காக கொடுத்த சாப்பாடுலாம் என் பேர் போட்டிருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அவங்க எழுதி கொண்டது நினைக்காதுங்க. இதெல்லாம் வந்துட்டு நானே வந்துட்டு இந்த எங்களோட ப்ரொடக்ஷன் டீமுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் நிஷா, துர்கா தேவி நிஷா, அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. நிஷா யார் அப்படின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார், அங்கே பார், அவங்க தான் நிஷா. கேமரா காட்டுங்க, நிஷா காட்டுங்க, நிஷா மாஸ்க் கொடுங்க, நிஷா எம்சியில் இருக்கும். எஸ், நான் வந்து பாருங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், பிகாஸ் ஐம் கோயிங் டு ஈட், யூ நோ, அதனால நான் மாஸ்க் கழட்டிட்டேன். மாஸ்க் மேல வச்சுட்டேன் சொல்லிடுறேன். இந்த சாப்பாடு வந்துட்டு நான் உங்களுக்கு காசுக்காக ரிவ்யூ பண்ண கிடையாது, எனக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்கள் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கொள்கையை வச்சுருக்கேன். ஏன்னா நேர பச்சாக்குறை இருக்கிறதுனால இந்த சாப்பாடு வந்துட்டு நல்ல சுவையாக இருக்கிறதுனால இந்த சுவையை நான் மட்டும் அனுபவிச்சா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும்னா பெஸ்ட் திங் என்னென்னா ப்ரைஸ் இஸ் ஸோ சீப். இப்போ ஜென்ரலாக கோலங்க போய் நீங்கள் கடையில் போட்டு ஒரு மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, சாம்பார் போட்டு கோழி சம்பவம் போட்டு சைவரெல்லாம் போட்டு என்ன விலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 8 வெள்ளி, 9 வெள்ளி, 10 வெள்ளி. ஆனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 3-4 வேளை சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு செம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரீசனபிள் நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாரும் அதே ப்ரைஸ் கேட்பீங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக, பிகாஸ் மேபி நீங்கள் எத்தனை பேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்குமான்னு தெரியல. எனவே கதை ரொம்ப வள வளர்ந்து போதுங்க, நம்ம நேராக சாப்பிட்ற விஷயத்துக்கு வருவோம், நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பேசணும். ஸோ கேமரா அப்படி கொஞ்சம் கிட்ட அப்படின்னு காட்டுமே, இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, இதை இதனுடைய அந்த வர்ணம் எப்படி இருக்குது, டெக்ஸ்டர் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்டில் வார்மாக இருக்குது. எனக்கு வந்து பிடிச்சது இந்த பேக்கேஜிங் செம்ம க்ளீனாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு டப்பா கிளீக் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். நான் வீடியோ எத்தனை நிமிஷம் ஓடிட்டு இருக்கேன் இப்போ? 3 minutes 47 seconds. நிமிஷம் முடிக்க பார்க்கலாம், லெட்ஸ் கோ. ஆல்ரைட், நான் பல்லையில் பிரேசஸ் போட்டிருக்கேங்க, அதுவும் கோழி சாப்பிடுச்சுலாம். பட் சொல்கிறேன், கோழி சம்பளம் என்னோடய ஃபேவரட் சொல்லியிருந்தேன். நான் பாருங்கள் இந்த கரண்ட் இஷ்யூ வந்துட்டு எனக்கு பிடிக்கல, நான் அவ்வளோ சீரியஸாக சொன்னேன், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் லாய். எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயம் உங்களுக்கு எது வச்சா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் சம்பால் இஸ் அமேசிங். சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டு எங்கள் அம்மா அந்த மாதிரிலாம் வரல, ஏன்னா எங்கள் அம்மா சம்பளோட அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் எங்கள் அம்மா சம்பள் மோசம் சொல்லுவாங்க, நல்லா தான் இருக்குது, பட் அதை விட அது நல்லாயிருக்கு. ஏன்னு தெரியல எனக்கு, பட் ஐ ஜஸ்ட் லவ் திஸ் ஸோ மச். அண்ட் இவங்களோட சாப்பாடு என்ன சாப்பிடும் எனக்கு என்ன உணர்வு வந்துச்சுன்னா, ஃபியூ டேஸாக சாப்பிட்டுருக்கேன் ப்ரொடக்ஷனில், சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசு வரல எனக்கு. ஒரு சின்ன ஒரு சாப்பாடாக இருந்தாலும், ஏன்னா உலகத்தில் எவ்வளோ பேர் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு நினச்சி பார்க்குறதுக்கு கூட எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருங்க. நான் பார்த்துருக்கேங்க எலும்பு தோளுமா சோறை பிறந்ததுலேருந்து சாப்பிடுவாங்கன்னா நான் பார்த்துருந்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன், டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கேன். ஸோ சாப்பாடு அப்படின்றது எனக்கு
இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாத்துக்கும் வயிறார எப்போதும் சாப்பாடு போடணும், மனசு நிறைவாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம் இந்த கேட்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு இவங்க பண்ண சாப்பாடுக்கு நான் கொடுக்குற விலை ரொம்ப குறவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸே வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் உடனே சரி சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் பவித்ரன் ஃபுட் கேட்டரஸ். நல்ல சாப்பாடுக்கு விளம்பரம் தேவையில்லை, இது விளம்பரம் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் போகிறேன். பிடிச்சிருக்கணும் பார்க்கலாம், பிடிக்காதுன்னு பார்க்க மாதிரி இருக்கலாம். பிடிக்காதுன்னு நீங்கள் அன்லைக் பண்ணலாம், பேடாக கமெண்ட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்க. மீம்ஸ் பண்ண போகிறீங்களா பண்ணிங்க, ட்ரோல் பண்ண போகிறீங்களா பண்ணிங்க. நான் முதல்ல அதை பார்க்க கூட மாட்டேன், பிகாஸ் அவ்வளோ வேலை சிவனேஷன் உங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. உண்மையா சொல்லுங்க, நல்லா இல்லனா ப்ளீஸ் சே நாட் நைஸ். இப்ப இங்க பேசும்போது ஏன் எங்க காட்டிக்கிட்டு இருக்கா? வா வா, மெயின் கண்டென்ட் அவர் பேசிட்டு இருக்கோம். நல்லா இல்லனா நல்லா இல்ல சொல்லுவீங்க, நல்லா இருந்தா நல்லா சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா கேவலமா இருந்தா ப்ளீஸ் சே கேவலமா இருங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? நான் எவ்வளவு ப்ரொடக்ஷன் தருவேன், இந்த மாதிரி சாப்பாடு நாங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்மையா சொல்லிருந்தோம். யாரும் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, அது என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோ தான் போதும். சோ டோன்ட் வரி, கொஞ்சம் அங்க பாத்தீங்கன்னா ராட் மைக். அப்ப நீங்க எப்படி பேசுறீங்க? சத்தமா பேசுமா? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, அடிச்சு சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. யார் அடிச்சு சொல்றீங்க? ஐ மீன் சத்தியம், சத்தியம் சத்தியம். ஏன் அடிச்சு சொல்றீங்க? நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்லுங்க, நம்புவோம் உங்க பேச்ச. வேற என்ன நல்லா இருந்துச்சு? ஏன் நல்லா இருந்துச்சு? எவ்வளவு சாப்பிட நல்லா எல்லாம் நல்லா இருக்கு சொல்றாங்க. டிஸ்கிரைப் வாட் இஸ் நைஸ், வாட் இஸ் நைஸ். மூக்கு மூக்கு பிடிக்க பிடிச்சு சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு கோழிக்கறி நல்லா இருக்கு சொன்னீங்க தானே? ஆமா சொல்லுங்க, எல்லாம் நல்லது நானே சொல்லி விடுறேன். சொல்லு. சாரிங்க, ரொம்ப நம்ம கூட வர்க் பண்ற டீம் எல்லாம் நாங்க அப்படிதான் செல்லமா பேசிக்கோ. மத்தபடி நான் சொல்லுங்க அப்படி போ, அப்படி போ, ரொம்ப சத்தமா இருக்கு, வெளியே போமா, போமா, போ. ஆக்சுவலி என்ன பண்ணாங்க, நான் சொல்லிட்டு இந்த கோழி சம்பால் அவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொன்னா பாருங்க, அவங்க சுவைச்ச சுவையை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடி கடிங்க அப்படியே. ஓ காட், சீக்கிரம் கோழி சம்பால் இஸ் அமேசிங். ஓ மை காட், நான் பிரேசஸ் போட்டிருக்குங்க, ஆனால் அந்த சுவையினால் அதை ரசித்து ருசித்து அப்படியே முள்ள முள்ள கடி சாப்பிடுறேன்.
நான் வெளியே இருக்கு வணக்கம் வாட மிஸ் பண்ணுங்க பாய் ஓகே ஏய் சொல்ல வந்துட்டேன் ஆ This is taste with BGW. Oh yeah. Are you watching this program? Thank you, Teddy. Your name, bro? Ishwar. Ishwar, you got a camera. Your name, bro? Dylan. Dylan, why is it? Shooting one. BTS. Yeah. And Teddy. Listen, you guys are cutting it. Teddy Rush. Thank you so much. Peace. Signing off. BGW.